தெலுங்கில் முன்னணி நடிகைகளில் ஒருவராக வலம் வருபவர் நடிகை சமந்தா. சென்னையை சேர்ந்த சமந்தா தமிழில் மாஸ்கோவில் காவேரி படத்தில்தான் கதாநாயகியாக நடிக்க முதன் முதலில் தேர்வானார். ஆனால் அந்த படம் வெளிவர தாமதமானதால் அதற்கு முன்பாக அவர் கதாநாயகியாக நடித்த ஏமாய சேசேவே தெலுங்கு படம் முதலில் வெளியானது. ஏமாய சேசேவே என்ற காதல் படத்துடன் அவர் தனது சினிமா வாழ்க்கையை தொடங்கினார். இப்படம் திரைக்கு வந்து 13 வருடங்கள் ஆகிறது. இன்று நடிகை சமந்தா தனது புகழ்பெற்ற சினிமா வாழ்க்கையில் 13 வருடங்களை நிறைவு செய்கிறார். தனது முதல் படமான ஏமாய சேசேவே மூலம் பிளாக் பஸ்டரை பெற்ற பிறகு சமந்தா பிருந்தாவனம், தூக்குடு மற்றும் ஈகா போன்ற பல வெற்றிகளை பெற்று அவர் தெலுங்கில் நட்சத்திர நடிகையாக மாறினார். தமிழில் சமந்தா கதாநாயகியாக நடித்து முதலில் வெளிவந்த படம் பானா காத்தாடி. தமிழில் அடுத்தடுத்து சில படங்களில் நடித்தாலும் 2014 வெளியான கத்தி படம்தான் தமிழில் சமந்தாவுக்கு முன்னணி இடத்தையும் மாபெரும் வெற்றியையும் பெற்றுக் கொடுத்தது. சமந்தா தற்போது வரை அத்தாரண்டிக்கு தாரேதி, சீத்தமா வாக்கிட்லோ சிறிமலை செட்டு, மனம், சன் ஆஃப் சத்யமூர்த்தி, ஜனதா கேரேஜ், ரங்கஸ்தலம், மஜுலி, மகாநதி, தெரி, 24, ஆஆ, மெர்சல், இரும்பு திரை, சூப்பர் டீலக்ஸ், காத்து வாக்கில் ரெண்டு காதல் போன்ற பல்வேறு வெற்றிகரமான தமிழ் மற்றும் தெலுங்கு படங்களில் நடித்துள்ளார். பல கதாநாயகிகளை மையமாக வைத்து ஹிட் அடித்த சில கதாநாயகிகளில் சமந்தாவும் ஒருவர். இதுவரை அவர் 4 பிலிம்பேர் விருதுகள், 2 நந்தி விருதுகள், 1 தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது மற்றும் 6 சைமா விருதுகளை வென்றுள்ளார். சமந்தா பிரபலமான வெப்சீரிஸ் தி ஃபேமிலி மேன் மூலம் இந்தியில் அறிமுகமானார். அது அவருக்கு பரந்த அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தது. மேலும் ஊ அண்டாவா ஊ அண்டாவா என்ற பாடலில் அவரது தோற்றம் பல விமர்சனங்களை முன்வைத்திருந்தாலும் அதுதான் அவரை நாடு முழுவதும் பிரபலமாக்கியது. 2022 மயோசிட்டிஸ் என்ற நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக சமந்தா தெரிவித்தார். சமந்தா விரைவில் பூரண குணமடைய வேண்டும் என அவருடைய ரசிகர்கள் திரையுலகினர் பிரார்த்தனை செய்து வந்த நிலையில் மயோசிட்டிஸ் என்ற நோயிலிருந்து மீண்டு வந்து மறுபடியும் படப்பிடிப்பில் தீவிரமாக களமிறங்கியிருக்கிறார் நடிகை சமந்தா. சமந்தா தற்போது தனது அடுத்த படமான சாகுந்தலம் வெளியீட்டிற்காக காத்திருக்கிறார். சாகுந்தலம் படம் April 14 இந்தியா முழுவதும் வெளியாக இருக்கிறது. அது மட்டுமின்றி தற்போது ஓடிடி தளத்தில் வெளியாக இருக்கும் வெப்சீரிஸ் சிட்டாட்டிலும் அவர் நடித்து வருகிறார். இந்த 13 சமந்தா தனது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, சினிமா வாழ்க்கையிலும் சரி, பல ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்தாலும் கடுமையாக போராடி இந்திய சினிமாவின் முன்னணி நடிகைகளில் ஒருவராக திகழ்ந்து வருகிறார் என்பதே அவரின் தனித்துவமான பெருமை. இனி வரும் காலங்களில் அவரின் பெருமை இன்னும் விரிவடைந்து புகழ்பெற்று பரவ வேண்டும் என்பதே அனைத்து சினிமா ரசிகர்களின் ஆசையாக இருக்கிறது.